வெல்கம் பேக் டு மை சேனல் ஏ டு இசட் சமையல் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலண்ட் யூசஸ் ஆஃப் கிளிங் ரேப் ஷீட்ஸ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 100 meters கிளிங் ரேப் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 200 rupees போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஹோல்சேல் ஷாப்பாக பார்த்து வாங்கினீங்கன்னா நியர்லி 100 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நான் இன்னொன்றும் உங்களுக்கு வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா, அது வந்து 600 meters, அதுலேயே கொஞ்சம் பெருசு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடுகளுக்கு வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம், ஆனால் வீட்டுக்கு வந்து 100 meters ஓகே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 975 போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஹோல்சேல் ஷாப்பாக பார்த்து வாங்கினீங்கன்னா ஒரு 600-650 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நமக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து நான் இப்போ வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக 100 meters அந்த கிளிங் ரேப் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு தின் ஃபிலிம் மாதிரி இருக்கும். இதில் வந்து கம்மெல்லாம் இருக்காது, ஆனால் நீங்கள் எதில் வேணாலும் இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே ரேப் பண்ணிக்கலாம். ரேப் பண்ணி அதை ஜஸ்ட் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து ஒட்டின மாதிரியே வந்து ஸ்டிக் ஆகிக்கும். நீங்கள் எந்த ஆப்ஜெக்டில் வந்து அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிப்ஸ் நம்பர் 1, இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து சட்னிக்கெல்லாம் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணுவோம் கத்தியில். யூஸ்வலாக நம்ம இந்த பொசிஷனில் வச்சு தான் வந்து கத்தியை வந்து கட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபிங்கரில் இந்த இடத்துல வந்து கட்டாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கிளிங் ரேப்பை உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபிங்கரில் வந்து எங்கே வந்து கத்தி படுற மாதிரி இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து அப்படியே ரேப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு கத்தியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஃபிங்கர்லாம் வந்து கட் ஆகாமல் நல்லா சேஃபாக இருக்கும். நாம் வந்து கத்தியில் வந்து நிறையா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து எதுக்கு வந்து கோகோனட்டை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டியிருக்கேன், தேங்காயை வந்து எக்ஸாம்பிளாக காட்டியிருக்கேன் அப்படின்னா, தேங்காயில் தான் வந்து நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து கட் பண்ணுவோம். ஸோ நைஃப்பில் வந்து உங்களுக்கு அடிபடுறதுக்கு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கோகோனட்டை எக்ஸாம்பிளாக காட்டியிருக்கேன். இது வந்து டிப்ஸ் நம்பர் 2. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ நம்ம பிரிட்டானியா பிஸ்கட்டு வேறு ஏதோ பிஸ்கட்டை நம்ம வாங்குவோம். வாங்கிட்டு பேக்கெட்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சில லெஃப்ட் ஓவர் பிஸ்கட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் திருப்பி அந்த ஓப்பன் பண்ண பேக்கெட்டில் வைக்க முடியாது. ஸோ அது நமத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கிளிங் ரேப்பை யூஸ் பண்ணி அதில் வந்து சுற்றி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து இதை வந்து அப்படியே சுற்றி ரேப் பண்ணிவிடுங்க. ரேப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே நீங்கள் எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அதை நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒட்டெல்லாம் தேவையில்லாது. பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி இப்படி ரெண்டு பக்கம் நாலு பக்கமும் நீங்கள் வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அப்படியே ஸ்டிக் ஆன மாதிரி அது அழகாகிக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நமத்தே போகாது. நீங்கள் எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிப்ஸ் நம்பர் 3. இப்போ வந்து கொரோனானால நம்ம நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. ஸோ லேப்டாப்ஸ்லாம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தால் தண்ணி ஏதாவது ஊற்றிடுமோ, வேறு ஏதாவது ஜூஸ் ஏதாவது கொட்டிடுமோ, நமக்கே ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கிளிங் ரேப்பை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து அந்த கீபோர்டு இருக்கிற செக்ஷனை மட்டும் அப்படியே ரேப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ரேப் பண்ணி கீழே கீபோர்டுக்கு அடியில் அழகாக ஒட்டி விட்டுருங்க. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும். இது வந்து டிப்ஸ் நம்பர் 4. இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட வாஷிங் மிஷினோட போர்டு. ஸோ இதுலேயும் வந்து தண்ணி பட்டால் உங்களுக்கு வந்து போர்டு வீணாக போயிடும். ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் வாஷிங் மிஷின் போர்ட்லேயும் இந்த கிளிங் ரேப்பை வந்து தேவையான சைஸ் கட் பண்ணி அதை அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ போர்டு வந்து உங்களுக்கு தண்ணி எதுவும் ஊற்றினா கூட உங்களுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே போகாமல் போர்டு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ அது கூட இந்த கிளிங் ரேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிப்ஸ் நம்பர் 5. ஸோ நம்ம கிச்சனில் என்ன பண்ணுவோன்னா, சில டைம் வந்து காய்கறி நறுக்குவோம், இல்லை வந்து மாவெல்லாம் பிசைவோம், சப்பாத்தி மாவு கோதுமை மாவு அதெல்லாம் வந்து நம்ம பிசைஞ்சிட்ருப்போம். அப்போதைக்கு திடீர்னு நமக்கு ஒரு முக்கியமான கால் வந்தால் நீங்கள் அதே கையோடு போய் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபோன் வந்து டர்ட்டி ஆகிடும், இல்லை ஈர கையாக இருந்தால் தண்ணி வந்து உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை வந்து ஏதாவது ஒரு டவல் வச்சு துடைச்சிக்கோங்க. துடைச்சிட்டு நம்மளோட கிளிங் ரேப் சீட்டில் வச்சு உங்களுக்கு தேவையான சைஸ் எவ்வளோ வேணுமோ அதை வந்து அப்படியே சுற்றி ஜஸ்ட் அளவெடுத்துட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணிட்டேன்.
கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே சும்மா அப்படி ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரியே பின் பக்கம் ஃபோல்டு பண்ணி ஜஸ்ட் அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒட்டெல்லாம் தேவையில்லை, அதுவே அப்படியே ஒட்டின மாதிரி ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்படி ஃபோனை யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து தண்ணியும் படாது, உங்களுக்கு மாவு எதுவும் படாது. நீங்கள் ஈரக்கையாக யூஸ் பண்ணால் கூட ஃபோன் எந்த டேமேஜும் ஆகாது, ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிப்ஸ் நம்பர் 6. ஸோ இது வந்து மேஜர் ப்ராப்ளம், எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு ப்ராப்ளம். என்ன அப்படின்னா ரிமோட்டு, டிவி ரிமோட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து டிவிடி ரிமோட்டாக இருக்கட்டும், ஏசி ரிமோட்டாக இருக்கட்டும், அது வந்து வாங்கின கொஞ்ச நாள்லேயே குழந்தைங்க வந்து அதை பீஸ் பீஸாக இது மாதிரி ஆக்கிடுதுங்க. அது என்ன பண்ணாலும் ஒன்றும் சரி பண்ண முடியல, பேட்டரி தனியாக ரிமோட் தனியாக போயிடுது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இதில் வந்து இந்த மாதிரி கிளிங் ராப் ஷீட்ஸை வந்து இது மாதிரி கவர் பண்ணுங்கள். என்ன சைஸில் வேணுமோ உங்களுக்கு தேவையான சைஸஸில் ரேப் பண்ணிவிட்டு அதை வந்து ஜஸ்ட் வந்து கட் பண்ணிடுங்க. நான் இது மாதிரி பண்ணுற மாதிரி அதில் தேவையான சைஸ் வச்சுட்டு அப்படியே அழகாக வந்து அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நான் வந்து முதல்ல ஃபோனுக்கு எப்படி வந்து அதை ரேப் பண்ண பின்னாடி அதே மாதிரி ஜஸ்ட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். பேக்கில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம்லேயும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒட்டின மாதிரியே ஸ்டிக்கான கம் போட்டு நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணுவோம் அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ வந்து ரிமோட்டு கவர் இல்லாத நேரத்தில் எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிப்ஸ் நம்பர் 7. ஸோ இந்த மாதிரி பிஸ்கெட்ஸோ இல்லை வந்து மெயினாக டீ தூள் நம்ம இது மாதிரி பேக்கெட்ஸில் வாங்குவோம், வாங்கி ஏதாவது ஒரு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போடுவீங்க. சப்போஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து சில பேக்கெட் வந்து பெரிய பேக்கெட்டாக 1/2 கிலோ 1/2 கிலோ பேக்கெட்டாக இருந்துச்சுன்னா கண்டெய்னர் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், பாதி பேக்கெட்டை மட்டும் கொட்டி வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் மீதி இருக்கிறத நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ரேப் பண்ணுவேன். இந்த கிளிங் ரேப்பை யூஸ் பண்ணி அந்த இதை வந்து பாக்ஸை வந்து அப்படியே கவர் பண்ணிடுவேன். கவர் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே சீல் பண்ணி எடுத்து நான் வந்து கபோர்டில் வச்சுருவேன். ஸோ இது வந்து ஒரு 1/2 கிலோ பேக்கெட்டு. ஸோ தேவையான அளவு டீ தூள் ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு பாக்கி இருக்கிறது இந்த மாதிரி ரேப் பண்ணி அப்படியே வச்சுருவேன். இதில் வந்து உங்களுக்கு வாசம்லாம் போகாமல் டீ தூள் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு தேவையானப்போ திருப்பி எடுத்துகிட்டு கொட்டி வச்சு திருப்பி இதே மாதிரி ரேப் பண்ணி வச்சுருங்க. இது வந்து டிப்ஸ் நம்பர் 8. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து நான் காலிஃப்ளவர் ரேப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி காலிஃப்ளவரோ இல்லை வந்து முட்டைக்கோஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரேப் பண்ணி எடுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு 1 மாதம் ஆனால் கூட அந்த இது வந்து கெட்டே போகாது, உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்க அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அதை வந்து அப்படியே எடுத்து ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஸோ வாடியும் போகாது, உங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ரேப் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிப்ஸ் நம்பர் 9. இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ வந்து ஜுவல் பாக்ஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கும்போது பேக்கிங்கில் இருக்கும், அடுத்து வந்து எல்லா ஜுவல்ஸையும் நம்ம ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கிளிங் ரேப்பை யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு இதுவும் வந்து தனித்தனியாக ரேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இது வந்து கல் வச்ச ஜுவல்ஸாக இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று உரசும் போது அந்த கல்லெல்லாம் கொட்டிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ரேப் பண்ணி நீங்கள் அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளேயே தனித்தனியாக வந்து வச்சுக்கலாம், ஒரே பாக்ஸ் உள்ளேயே. இல்லை நீங்கள் ட்ராவலில் கூட ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், ஊருக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், பேக்கில் போடணும்னா கூட இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கல்லெல்லாம் கொட்டாமல் சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணி எந்த சைஸுக்கு வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ரேப் பண்ணி அழகாக எடுத்து வச்சிடலாம். பேங்கிள் இல்லை வந்து இயர்ரிங்ஸு எது வேணுமோ நீங்கள் வந்து தனித்தனியாக ரேப் பண்ணிவிட்டு ஒரே பாக்ஸ்க்குள்ளேயே எடுத்து அழகாக அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இயர்ரிங்ஸு, இது வந்து கல் வச்சுருக்கு. ஸோ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போட்டோம்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று உரசி அந்த கல்லெல்லாம் கொட்டிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஷீட்டில் வச்சு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அழகாக ஃபோல்டு பண்ணி இது ஸ்டிக்கியாக அழகாக ஒட்டிக்கும், உங்களுக்கு வந்து அழகாக பாக்கெட் மாதிரி அழகாக ஒட்டிக்கும். ஸோ ஒட்டினவுடனே நீங்கள் வந்து இப்போ எடுத்து நீங்கள் ஒரே பாக்ஸில் கூட சேஃபாக அழகாக வச்சுக்கலாம்.
ஸோ நான் இது மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், இயர்ரிங்ஸு அப்புறம் வந்து பேங்கிள்லாம் தனித்தனியாக ரேப் பண்ணிட்டேன். இது மாதிரி வாங்கின பேங்கிள்லாம் இது மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஸோ இது மாதிரி கல் பேங்கிள்லாம் இது மாதிரி ரேப் பண்ணி ஒரே பாக்ஸ்லேயே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது கூட இது மாதிரி வாங்கி பேக் பண்ணிவிட்டு வச்சு எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப சேஃபாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ஸ் நம்பர் 10. இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அதில் வந்து நைஃபோ சிசரோ ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸோடையோ இல்லை வேறு ஏதோ ஆப்ஜெக்டோடையோ நீங்கள் வைக்க முடியாது. ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி கிளிங் ராப்பை யூஸ் பண்ணி ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணி நீங்கள் வந்து எந்த பேக்கில் வைக்கிறீங்களோ, பேக்கேஜில் வைக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ளைட்லாம் போனால் ஷார்ப் ஆப்ஜெக்ட் நைஃபு சிசர்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து லக்கேஜில் தான் போட்டு ஆகணும். அந்த மாதிரி டைமில் வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட வைக்க நீங்கள் பயப்பட்டால் இந்த மாதிரி சேஃபாக பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிப்ஸ் நம்பர் 11. இதே மாதிரி நம்ம ட்ராவலில் போகிறப்போ மெடிசின் இல்லை லோஷன்ஸு ஆயிலு எதுவாக இருந்தாலும், அதாவது கொற்ற பொருள் ஒரு பாட்டிலில் கொற்ற பொருள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கிளிங் ராப் ஷீட்ஸை கட் பண்ணி அந்த பாட்டிலை வந்து அப்படியே நீங்கள் கவர் பண்ணிடுங்க. மேலே கவர் பண்ணி ஜஸ்ட் இப்படியே ப்ரெஸ் பண்ணி அதை சுற்றி விட்டுருங்க. ஸோ வந்து நீங்கள் மெடிசின் வச்சாலும் சரி, இல்லை லோஷன் வச்சாலும் சரி, இல்லை வேறு ஆயில் வச்சா கூட வேறு எதுவுமே அது வந்து வெளியில் வந்து கொட்டாது. ஸோ நீங்கள் லக்கேஜில் வைக்கும் போது கூட இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருங்க, வெளியிலையே வராது, ரொம்ப சேஃபாக இருக்கும், கீழேயே ஊற்றாது. அடுத்து வந்து டிப்ஸ் நம்பர் 12. இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம லக்கேஜ்லாம் வந்து பேக் பண்ணும்போது ப்ரெஷஸ்லாம் வைப்போம். யூஸ்வலாக நம்ம ப்ரெஷ்ஷுக்குன்னு வந்து தனியாக வந்து எதுவும் பவுச்சிலலாம் வைக்கிறதில்ல, அப்படி அப்படியே வச்சிடறோம். ஸோ ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து ப்ரெஷ்ஷில் வந்து இருக்கும், நம்ம அது கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் ட்ராவல் டைமில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ரெஷ்ஷெல்லாம் பேக் பண்ணும்போது ரேப் பண்ணிடுங்க. இந்த கிளிங் ரேப்பை யூஸ் பண்ணி ரேப் பண்ணி எடுத்து சேஃபாக வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் நம்பர் 13. இது வந்து மெயினான ஒரு ப்ராப்ளம். இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஆக்ஸ் ஆயில் பாட்டில், நம்ம வீட்டில் எல்லார் வீட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து மெயினாக இந்த பாட்டில் வந்து ரொம்ப திக்காக இருக்குங்க, ஆனால் மூடி வந்து ரொம்ப லேசாக இருக்கும். எப்போ நம்ம குழந்தைங்க வந்து கீழே தட்டி விட்டாங்களோ, நம்ம கைத்தவறி கீழே போட்டால் கூட பாட்டில் வந்து உங்களுக்கு உடையவே உடையாது, அந்த மூடி வந்து உடஞ்சிரும் உங்களுக்கு. ஏன்னா மூடி வந்து ரொம்ப லேசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் மூடி இல்லாமல் நீங்கள் இந்த ஆக்ஸ் ஆயிலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாசனை எல்லாம் போயிட்டு எவாப்ரேட் ஆயிரும் அந்த ஆயில். ஸோ நம்ம அதை யூஸே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் மூடி ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து இந்த கிளிங் ராப்பை யூஸ் பண்ணி அந்த பாட்டிலை வந்து ரேப் பண்ணி வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாசனையும் போகாது, அந்த ஆக்ஸாயில் வந்து எவாப்ரேட்டும் ஆகாது, நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ மூடி உடையிற டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த ஆக்ஸாயிலை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் இந்த கிளிங் ராப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து டிப்ஸ் நம்பர் 14. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். ஸோ வந்து பாலோ ஜூஸோ இல்லை வேறு எந்த லிக்யூடோ நீங்கள் மெயினாக வந்து காரில் போகிறப்போ வந்து குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதுங்க வந்து கீழே ஊற்றிடுவாங்க. ஸோ அதனால் மெயினாக வந்து பால் வந்து காரில் ஊற்றுனீங்க அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதோட அது ஸ்மெல்லு வந்து 1 மந்த் ஆனாலும் போகவே போகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராவல் டைமில் காரில் இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேப் பண்ணிடுங்க, கிளிங் ராப்பை வச்சு ரேப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரேப் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே வந்து கொட்டவே கொட்டாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரா போட்டு கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் சேஃபாக கொடுத்துடலாம். மில்க்கு ஜூஸு எதுவானாலும் இந்த மாதிரி ரேப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து டிப்ஸ் நம்பர் 15. ஸோ பப்பாயெல்லாம் நம்ம வீட்டில் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கட் பண்ணுறீங்க. கட் பண்ணிவிட்டு எது ஒரு பீஸ் சாப்பிட்றோம், ஒரு பீஸ் வந்து லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு, இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்படியே பிளேட்டில் எடுத்து நீங்கள் வைக்க முடியாது, அது வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் ஆயிரும், அதோட வந்து அது மாதிரி வாட்டர் நீர் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை மறுநாள் நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிங் ராப்பை யூஸ் பண்ணி ரேப் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படியே வந்து 1 வாரம் 10 நாள் ஆனால் கூட நீங்கள் எப்படி வந்து அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும். இது வந்து வாட்டர்மெலனுக்கு, இது வந்து பப்பாயாக்கு மட்டும் இல்லை, வாட்டர்மெலன் ஜாக் ஃப்ரூட், நீங்கள் வந்து பாதி கட் பண்ணிவிட்டு எந்த ஃப்ரூட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்களோ அந்த ஃப்ரூட் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த கிளிங் ராப்பை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனுக்கு வந்து எக்ஸலண்ட் ஃப்ரெண்டு, அவ்வளோ ஒரு யூசஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ வந்து இதை நீங்கள் வாங்கி
உங்கள் கிச்சனில் வந்து எப்போதுமே வந்து யூஸ் பண்ண வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜோட செல்ஃப்லேயே கூட வந்து வச்சுக்கலாம். உள்ள திருப்பிக்கு வந்து அதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் தான் போடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ரேப் பண்ணி அப்படியே உள்ளே இருக்க ஃப்ரிட்ஜில் இருக்க ட்ரே உள்ள ஜஸ்ட்டு நம்ம வெஜிடபிளாக வைப்போம்ல அதே மாதிரியே எடுத்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் நம்பர் 16. இதில் வந்து இப்போ எப்படின்னா நான் வந்து யூஸ்வலாக வந்து தக்காளி வாங்கும்போது இது மாதிரி நல்லா பழுத்து தக்காளியாக தான் வாங்குவேன். ஏன்னா அதுதான் வந்து ரசம் இல்லை தக்காளி தொக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காயாக வாங்கினா சில நேரம் வீட்டில் வந்தால் பழுக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தக்காளியை வந்து நல்லா பழமாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு 10 தக்காளி வாங்கியிருக்கேன், ஒரே கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டி அது அழுவி போயிடுது, இல்லை நசுங்கி போயிடுது, அதை நம்ம யூஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பழமாக வாங்கினீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கிளிங் ராப்பை யூஸ் பண்ணி அதை வந்து கவர் பண்ணிடுங்க. எல்லா தக்காளியும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கவரில் மொத்தமாக போட்டு வச்சா கூட ஒன்றோட ஒன்று ஒட்டி அழுவி போகாது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படியே நசுங்காது, எதுவுமே ஆகாது. ஸோ இது வந்து ஃபுல் தக்காளிக்கு இல்லை, நீங்கள் யூஸ் பண்ண கட் பண்ண தக்காளி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டிப்ஸ் நம்பர் 17. ஸோ நம்ம இப்போ ஏதாவது சாலட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இது மாதிரி நீங்கள் கட் பண்ணுறீங்க, குக்கம்பரை கட் பண்ணுறீங்க, இல்லை கேரட்டை கட் பண்ணுறீங்க, அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பால் இதை யூஸ் பண்ணிட்டு பால் இதை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. அந்த மாதிரி வந்து கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பவுலில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை வந்து பாதி வந்து குக்கம்பரை அப்படியே வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த கிளிங் ராப்பை வந்து அதை அப்படியே என்டையர் பவுலோ இல்லை வந்து ஆஃப் குக்கம்பரை கூட இது மாதிரி நான் ரேப் பண்ணுற மாதிரி ரேப் பண்ணி அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு வாரம் ஆனாலும் அந்த குக்கம்பர் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்போ கட் பண்ணி எப்படி வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து அதை எடுத்து எப்போ தேவையோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கெட்டெல்லாம் போயிருக்காது. இல்லை வந்து ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ண குக்கம்பரை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி நீர் விட்டு ஒரு மாதிரி அழுவுன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் ரேப் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரியே ஜஸ்ட்டு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், அது அப்படியே ஒட்டின மாதிரி ஸ்டிக் ஆகிக்கும் நல்லா. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நான் வந்து ஹாஃப் இதை வந்து பவுலுக்கு வச்சுட்டேன், பாக்கி எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறேன், அப்படியே வந்து நம்ம கட் பண்ண குக்கம்பருக்கும் அப்படியே வந்து அதை கவர் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணால் போதும் அப்படியே அது அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இந்த பவுல்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள் பின்னாடி ஃபுல்லாக அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு, இது வந்து கீழேவும் கொட்டாது, அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ சாப்பிடணுமோ அப்போ எடுத்து நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் நம்பர் 18. ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஆப்பிள்லாம் இருக்குது, நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வைக்கிறோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஆப்பிள் வந்து நீங்கிருச்சு, லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கருத்து போயிடும், அந்த ஆப்பிளை மறுநாள்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கிளிங் ராப்பர் ஷீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு பவுலில் கட் பண்ணி போட்ட ஆப்பிளை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ரேப் பண்ணிடுங்க. ரேப் பண்ணி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது வந்து அந்த கருப்பாகாது, ஆப்பிள் வந்து கருத்து போகாமல் அப்படியே நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும். ரேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், அந்த சைஸுக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க, அது பவுல்லேருந்து கீழேயும் கொட்டாது, அப்படியே சேஃபாக இருக்கும், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிப்ஸ் நம்பர் 19. ஸோ நம்ம இப்போ லஞ்செலாம் பேக் பண்ணுறோம், குழந்தைங்களுக்கு பேக் பண்ணுறோம், ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணுறோம் அப்படின்னா சில நேரம் லேப்டாப் பேக்லலாம் குழம்பெல்லாம் கொட்டி பேக்கே வீணாயிடுது. ஸோ அந்த மாதிரி குழம்பு லிக்விட் ஐட்டம்ஸ் நீங்கள் பேக் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், மூடி போடுறதுக்கு முன்னாடி அந்த டிஃபனில் இந்த மாதிரி கிளிங் ராப்பை யூஸ் பண்ணி ரேப் பண்ணிடுங்க. ரேப் பண்ணி சைட் ஃபுல்லாக அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் எப்படி கவுத்தாலும் குழம்பு வந்து கீழேயே கொட்டாது. ஸோ அந்த சைட்ஸ்லாம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும் அந்த பேப்பரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை கொட்டினாலும் அந்த குழம்பு வந்து கீழேயே கொட்டாது. ஸோ வந்து நீங்கள் லேப்டாப் பேக்கில் வச்சா கூட ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த கிளிங் ராப்பை ரேப் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடியை போட்டு மூடி எடுத்து நீங்கள் பேக்குள்ளே லஞ்ச் பேக்கோ
இந்த லேப்டாப் பேக்கோ அது உள்ளே வச்சுக்கோங்க. இது டிப்ஸ் நம்பர் 20. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கிச்சனில் வைக்கிற ஆயில் கேன்லாம் வைப்போம்ல அந்த ட்ரே, அது இதில் வந்து நீங்கள் எப்படி பேப்பர் போட்டாலும் அந்த பேப்பர் வந்து ஒரு 1 வீக்கு கூட வர்றதில்லை, அப்படியே ஃபுல்லாக அந்த ஆயில்லாம் ஒழுகி ஒழுகி ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிடுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆயில் ட்ரே வைக்கிறதுல கீழே பாட்டமில் அளவு எடுத்துட்டு இந்த கிளிங் ராப்பை கட் பண்ணி ஃபஸ்ட்டு கீழே வந்து ட்ரேயில் கிளிங் ராப் ஷீட்டை போடுங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லை எந்த பேப்பரோ பேப்பரை அதுக்கு மேலே வைக்கிற பேப்பரை அதுக்கு மேலே வச்சுட்டு கிளிங் ராப்பை போட்டுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணால் அது அப்படியே ஒட்டின மாதிரி ட்ரேயில் அழகாக ஒட்டிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பேப்பரோ எது யூஸ் பண்ணுறோமோ மேலே பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வைக்கிற ஆயில் கேன்லாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, எக்ஸலண்ட் அண்ட் எக்ஸலண்ட் யூசஸ் ஆஃப் கிளிங் ராப் ஷீட்ஸ். இது ஒரு 20 டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து 20 டிப்ஸ் மட்டும் இல்லைங்க, இதை விட உங்களுக்கு உங்களோட ஐடியாஸை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக இன்னும் ஒரு 2 டிப்ஸ் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் நம்ம வந்து லெமன் வந்து யூஸ் பண்ணுவோம், அது வந்து லெமன் வந்து அது ஒரு ஃப்ரெஷ்னர் உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் ஒன்ஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்க முடியாது. ஸோ இதை வந்து கிளிங் ராப் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேஸ் ஸ்டவுக்கு மேலே இருக்க சைடில் இருக்க அந்த டைல்ஸ்லாம் வந்து எண்ணெய் அப்படியே தெரிச்சிருக்கும். அங்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைல்ஸில் வந்து இந்த கிளிங் ராப் ஷீட்ஸை தேவையான சைஸ் கட் பண்ணி அதில் ஃபுல்லாக அப்படியே ஒட்டிடுங்க. ஸோ வந்து வீக்லி ஒன்ஸும் உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த ஷீட்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் A to Z சமையல் அண்ட் டிப்ஸ்.